எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். இது நம்ம சேனல்ல வரக்கூடிய திருக்குறள் சீரிஸ். மிகச்சிறந்த 50 திருக்குறள்களை நம்ம இதுல பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது எபிசோட் நம்பர் 14. இப்ப நீங்க வந்து ஒரு பார்ட்டிக்கு போறீங்க. அந்த பார்ட்டி பயங்கர காஸ்ட்லியான ஒரு பார்ட்டி, பயங்கரமான ஒரு செலிபிரிட்டி நடத்தக்கூடிய பார்ட்டி. அங்க எந்த டிஷ் வேணா நீங்க சாப்பிடலாம். கிட்டத்தட்ட 100 வகையான டிஷ்ஷஸ் அந்த இடத்துல இருக்குமா. எதை வேணா நீங்க எடுத்துக்கலாம், எவ்வளவு வேணா எடுத்து சாப்பிடலாம். அந்த பார்ட்டியில சப்பாத்தி, பூரி, பன்னீர், விதவிதமான பிரியாணி, ஐஸ்கிரீம், ஏகப்பட்ட ஸ்வீட்ஸு, ஏகப்பட்ட தோசா வெரைட்டிஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குமா. நீங்கள் ஜஸ்ட்டு போய் உட்காந்தா போதும், உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வாழை இலை போட்டு பரிமாறுவாங்க. அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பரிமாறுவாங்க. அதோட சேர்த்து ஆக்டோபஸ் ஃப்ரை அப்படின்னு ஒரு டிஷ் இருக்குமா, அது ரொம்ப ரொம்ப கருப்பாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப ரொம்ப அருவறுப்பாக இருக்கும். அதையும் வைப்பாங்க. அதை இலையில வச்ச உடனே பயங்கரமாக ஸ்மெல்லு வேற வரும். நீங்கள் அந்த டிஷ்ஷை சாப்பிடலாம் இல்லை சாப்பிடாமல் போகலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் அதையும் உங்களோட இலையில நாங்கள் பரிமாறுவோம் அப்படின்னு அவங்க பரிமாறினாங்க. அந்த டிஷ்ஷை உங்கள் வாழை இலையில பரிமாறின பிறகு உங்களால் நிம்மதியாக சாப்பிட முடியுமா? என்னதான் அந்த 99 டிஷ்ஷு சூப்பர் சூப்பராக இருந்தாலுமே அந்த 100வது டிஷ்ஷை பார்த்த பிறகு நமக்கு ஒரு மாதிரி அருவறுப்பாக வெறுப்பாக இருக்கும்ல, சாப்பிட்ற மூடே போயிடும், கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் என்னதான் எவ்வளோதான் நிறைய நல்ல விஷயங்களை சிலருக்கு பண்ணியிருந்தாலும், என்னதான் நிறைய நல்ல விஷயங்களை சிலருக்கு சொல்லியிருந்தாலும், ஏதாவது ஒரே ஒரு கடுமையான சொற்களை அவங்கக்கிட்ட பயன்படுத்திட்டீங்க, தவறான வார்த்தையை சொல்லி அவங்கள திட்டிட்டீங்க, தவறான வார்த்தையை அவங்கக்கிட்ட பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த உறவுமே பாதிக்கப்படும். இத்தனை நாட்களாக நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள், நீங்கள் சொன்ன நல்ல செய்திகள், இதனால் எந்த பிரயோஜனமே இருக்காது. நீங்கள் சொன்ன அந்த கடுமையான சொல்ல தான் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்குவாங்க. அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு, ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானாலும் அந்த பேச்சில் உள்ள நல்ல சொற்கள் அனைத்தும் தீயவை ஆகிவிடும். ஒரு குடம் பாலில் துளி விஷம் கலந்தாலும் அது விஷப்பால் தான் இல்லையா? அதே மாதிரி தான் மற்றவங்க கிட்ட பேசும்போது எப்போதுமே சரியான வார்த்தைகளை பயன்படுத்த கற்றுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் கடுமையான வார்த்தைகளை, கடுமையான சொற்களை பயன்படுத்தாதீங்க. அது உங்கள் பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபாக இருந்தாலும் சரி, எப்போதுமே வார்த்தைகளை அளந்து பேசுங்க, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. ஒரே ஒரு வார்த்தையால் நட்பை இழந்த எத்தனையோ பேர், ஒரே ஒரு வார்த்தையால் நல்ல சொந்தங்களை இழந்த எத்தனையோ பேர், ஒரே ஒரு வார்த்தையால் நல்ல பிஸ்னஸ் டீலே இழந்த எத்தனையோ பேர்னு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் எப்போதுமே அளந்து பேசுங்க. உங்களோட சொற்களில் எப்போதுமே உங்களுடைய கவனம் இருக்கட்டும். நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களை யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, நீங்கள் சொன்ன அந்த கடுமையான சொற்களை தான் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்குவாங்க. அதனால் ஒரு கடுமையான சொற்களை மற்றவங்க கிட்ட பயன்படுத்துறது அப்படிங்கிறது நல்ல வாழை இலை போட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் எல்லாம் பரிமாறிட்டு அதோட கொஞ்சம் நரகளையும் அள்ளி வைக்கிறதுக்கு சமம். அதனால எப்போதுமே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். இது மிகச்சிறந்த 14வது திருக்குறள். இந்த சீரீஸ் 13-12 ரிவர்ஸ்ல போய் நம்பர் 1 திருக்குறளோட முடியும். அதனால இந்த சீரீஸை மிஸ் பண்ணாம பாருங்க. Dream Big Achieve Big. எண்ணுவதெல்லாம் உயர்வு.